Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு சட்டி வச்சிருக்கேன். அதுல 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோ. எண்ணெய் ஊத்தி சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரியட்டும். கடுகு ஜீரகம் பொரிஞ்சோன்னே ஒரு 15-20 வெங்காய சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுக்குவோம். போட்டு வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஒரு 15 பல்லு பூண்டை இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். பூண்டு வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுவோம். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுவோம். இப்போ இதில் ஒரு அரை சின்ன தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 5 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் மல்லித்தூளெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் தனியாத்தூளும் 1:3 கணக்கில் போடணும். மிளகாத்தூள் வந்து 1 போட்டிங்கன்னா தனியாத்தூள் 3 போடுங்க. இதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம்லேயே வச்சு வதக்குங்க. ஹையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மசாலா பொடியெல்லாம் தீஞ்சிடும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். அடுப்பை ஹையில் வச்சுக்கிட்டு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம போட்ட மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சு கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்கட்டும். திறந்து பார்ப்போம். நம்ம போட்ட மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த குழம்பு நல்லா சுண்டி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும். இதில் இருக்க இந்த பூண்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வேக விடுங்க பூண்டை. இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொதித்து சுண்டட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். இப்போ குழம்பு சுண்டி இருக்கு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா திக்காகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இதில் பூண்டு வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கலாம். பூண்டு நிறைய சாப்பிட்றவங்களாக இருந்தால் பூண்டு நல்லா நிறைய போட்டு குழம்பு வைக்கலாம். இந்த பூண்டு குழம்பு இட்லி தோசை அது மட்டும் இல்லாமல் நல்லா சூடாக சாதம் வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூட சைடிஷாக ஒரு பொரியல், பருப்பு கூட்டு, பருப்பு துவையல், அப்பளம், வத்தல் எல்லாம் நல்லா சைடிஷாக இருக்கும். இப்போ சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.